அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான வீடியோவில் லைலத்துல் கதருடைய இரவில் தஹஜத்துடைய நேரத்தில் நம்முடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஒரு சிறப்பான தொழுகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அந்த தொழுகை பார்க்கலாம் லைலத்துல் கதருடைய இரவில் சுபுகு உதயமாகும் சமயம் ஒரு சலாமை கொண்டு நான்கு ரகத் நஃபில் தொழ வேண்டும் ஒவ்வொரு ரகத்திலும் அல்ஹம்து சூராவுக்கு பின் இன்னா அன்சல்லாகு மூன்று முறையும் குல் ஹுவல்லாகு ஐந்து முறையும் ஓதி தொழுத பின் சஜிதாவில் நெற்றியை வைத்து சுபஹானல்லாஹ் என்று நாற்பத்தி ஒரு முறை ஓதியபின் பின் தனது ஹலாலான தேவையை அல்லாஹ்விடம் முறையிட்டால் அல்லாஹ் அதை நிறைவேற்றி வைக்கிறான் பொதுவாக லைல கதருடைய இரவில் நின்று வணங்குவதே ஆயிரம் மாதங்கள் நின்று வணங்கக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கிது இந்த நாளில் நம்ம இந்த சிறப்பான தொழுகையை தொழுது விடத்தில் நம்முடைய தேவைகளை நிறைவேறதுக்காக கேட்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தாலா கண்டிப்பான முறையில் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறான் நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே சில முக்கியமான புத்தகங்கள்லேருந்து இருந்து தான் நான் எடுத்து போட்டுட்ருக்கேன் நானா எந்த விஷயத்தையும் சொல்லலை இந்த அமல்கள்லாம் செஞ்சு நிறைய பேர் பயனடைஞ்சதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் அதனால தான் எல்லோருக்குமே பயனளிக்கும்னு தான் இந்த வீடியோக்கள்லாம் நான் போட்டுட்ருக்கேன் இன்னும் நஃபிலான வணக்கங்களும் திகிற்களும் இப்படி தான் செய்யணும்னு எந்த ஒரு வரைமுறையும் கிடையாது ஏன்னா ரசூல் லாய் சரல்லா குலேகுசல்ல அவர்கள் நம்முடைய எல்லா தருணங்களிலும் நமக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் ஏற்பட்டாலும் சரி ஒரு நல்ல விஷயங்கள் ஏற்பட்டாலும் சரி தொழுகையின் பக்கம் விரையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இப்படி தான் தொழுகணும்னு எந்த ஒரு இடத்துலையும் சொல்லலை இப்போ நம்ம குரான் ஓதுறோம் ஒரு வசனத்தினுடைய அர்த்தம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நம்ம திகிரா ஓதணும்னு நம்ம நினைக்கிறோம் இதையே தொழுகையில் நம்ம அந்த வசனங்களை ஓதி தொழுகலாம் நம்ம நினைக்கிறோம் அதில் எந்த தவறுமே கிடையாது ஏன்னா தொழுகையில் குரானுடைய இரண்டு வசனங்கள் இருக்கும்படி நம்ம தொழுதா போதும் நம்ம சின்ன சூறாக்களை ஓதி தொழுகணும்னு எந்த கட்டாயமும் இல்லை நமக்கு பிடிச்சி போன ஒரு வசனங்களை ஓதி தொழுகலாம் அதில் எந்த தவறுமே இல்லை எனவே நம்ம எப்போ வேணாலும் தொழுகலாம் எந்த சூறா எந்த ஆயத்தை வேணாலும் நம்ம ஓதி தொழுகலாம் எந்த திக்ரையும் செய்யலாம் அதுக்கு நமக்கு எல்லா சலுகைகளும் இருக்குது அது நம்முடைய விருப்பம்தான் எனவே இந்த தொழுகையை முயற்சி செய்து பாருங்க இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹாலா எல்லாவற்றிற்கும் மிக மேலானவனாக இருக்கிறான் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் தாலா நிறைவேற்றுகிறான் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته